குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஸ்ரீ ராமன் ஜோதிட குழுவில் இருக்கும் குருமார்களுடைய பாதத்தை வணங்கி ஜோதிட சொந்தங்களுக்கெல்லாம் வணக்கத்தை கூறி நல்லதொரு பட்டிமன்றம் லக்ன சுபர்களா அல்லது இயற்கை சுபர்களா நற்பலனை தருபவர்கள் சிறப்பான ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கும் மீனாட்சி வெங்கடேசன் அம்மையார் அவர்களுக்கு பணிவான ஒரு வணக்கத்தையும், பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கும் சுப்பிரமணியம் ஓதுவார் ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தையும், அட்மினர் அம்மா ராஜுவி அம்மா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றம் லக்ன சுபர்களே என்ற அணிக்காக வந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களை வணங்கி, இயற்கை சுபர்களே என்ற அணியில் வந்திருக்கும் நண்பர்களையும் வணங்கி என் வாதத்தை முன்வைக்கிறேன். லக்ன சுபர்களை விட இயற்கை சுபர்கள் மட்டுமே நல்லதை செய்ய முடியும். லக்ன சுபர்கள் இயற்கை அசுபராக இருந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் ஒருபொழுதும் நன்மையை செய்ய முடியாது. லக்ன சுபர்களாக இருந்தாலும் அவர் இயற்கை அசுபராக ஆகிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் கசப்புக்கள் அதிகமாகத்தான் வரும், அங்கே இனிப்பு குறைவாகத்தான் வரும். எடுத்துக்காட்டுக்காக மேலே ஒரு ஜாதகம் பதிவு செய்திருக்கிறேன், நன்கு கவனியுங்கள். இந்த ஜாதகம் துலாம் லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். லக்ன சுபர் யார்? லக்னத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகும் ஒரு லக்ன சுபர் தான். லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சனி அமர்ந்திருக்கிறார், அவர் லக்ன சுபர். இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கொள்வோம் இப்போதைக்கு. இப்போது இவருக்கு நடப்பில் இருப்பது சனி திசை, நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவருக்கு நடப்பில் இருப்பது சனி திசை. இப்பொழுது லக்ன சுபர்கள் என்று சொல்லக்கூடிய அஞ்சுக்கு அதிபதி நின்ற இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக அடிப்படை கல்வியை இரண்டாம் இடத்தை பார்க்கிறார், இரண்டாம் இடத்த அதிபதியும் பார்க்கிறார். அப்பொழுது இவர் படித்திருக்க வேண்டும் கண்டிப்பாக. ஆனால் இவர் படிக்க முடியவில்லை. என் லக்ன சுபர் தானே, படிக்க வைக்க வேண்டியதுதானே, ஆனால் முடியவில்லை. அப்போ லக்ன சுபர் அவர் லக்ன சுபர்களாக இருந்தாலும் இயற்கை அசுபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, லக்ன சுபர் ராகு கோச்சாரத்தில் சந்திரன் மீது போகும்போது அம்மாவுக்கு ஒரு கண்டத்தை ஏற்படுத்துகிறது. லக்ன சுபர் தானே, ஏன் தாயாருக்கு அங்கே ஒரு தோஷத்தை, கோச்சார ராகு சந்திரன் மேல போகின்ற பொழுது தாயாருக்கு ஒரு மரணப்படுக்கையை ஏற்படுத்துகிறது. லக்ன சுபர் அங்கே தாயாரை சரி பண்ணி இருக்கலாம் அல்லவா, சரி செய்யவில்லை. சரி, லக்ன சுபர் சனி கோச்சாரத்தின் நாலாம் இடத்தில் வருகிறார். லக்னத்திற்கு நாலாம் இடம் தாயோடைய வீடு, சனி பகவான் வருகிறார், அவர் லக்ன சுபர் தான். அந்த இடத்திலும் தாயாருக்கு சண்டத்தைத்தான் ஏற்படுத்தினார். நாலாம் இடம் தாயுடைய ஸ்தானம், சந்திரனும் தாயுடைய ஸ்தானம், இரண்டு சந்திரன் மேலேயும் ராகு லக்ன சுபர் வருகிறார். நாலாம் இடத்திலும் அந்த கோச்சார சனி லக்ன சுபர் தான், அவரும் நாலாம் இடத்திலே வருகிறார். அங்களது தாயாருக்கு உடல் உபாதிகள் தான் தந்தது. கேட்குறார், நாலாம் இடத்திலே அஞ்சு கதிபதியான சனி வந்துவிட்டார், வீடு கட்ட முடியுமா, இல்லை வண்டி வாகனம் வாங்க முடியுமா? அஞ்சு சுபர் தானே, லக்னாதிபதிக்கு அவர் சுபர், அவர் வந்தால் அனைத்தும் செய்துவிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இயற்கை சுபர்களால் மட்டுமே உயிருள்ள பொருட்களை விருத்தி செய்ய முடியும். இயற்கை அசுபராக இருந்து லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வந்தால், இயற்கை அசுபராக இருந்து அவர் 1-5-9
லக்ன சுபர்களாக இருந்தாலும் அவர் இயற்கை அசுபராக இருந்தால் ஒருபொழுதும் நன்மையை செய்ய முடியாது. சரி, பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் மேலே ராகு செல்கின்றார். செல்கின்ற காலத்தில் இவருக்கு தொழிலை பாதிப்பு அடைகிறது, தொழிலில் பாதிப்பு உண்டாகிறது. ஏன், ராகு நல்லவர் தானே, லக்னத்திற்கு சுபர்தானே, லக்ன சுபர்தானே, அவர் அந்த தொழிலை நல்லா சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா. ஆனால் சரி செய்ய முடியவில்லை. சரி, ஒன்பதாம் அதிபதி புதன். அவர் இயற்கை சுபர், அது தந்தையார். அதன் மீது ஐந்து அதிபதியான சனி, கோச்சார சனி வருகிறார். அப்பொழுது தந்தையாரை சூரியனும் அங்கே இருக்கிறார், ஒன்பதாம் அதிபதியும் அங்கே இருக்கின்றார், நாளிலே இருக்கின்றார் மகரத்தில். அப்பொழுது சனி வருகிறது. அப்பனையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வனவாசம் துரத்துகிறது, பூர்வீகத்தை விட்டு வனவாசம் துரத்துகிறது. ஹாஸ்பிட்டலிலே 6 மாத காலம் அடைக்கலம் தேடி செல்கிறார்கள். அவர் 5 அதிபதி சுபர்கள் தானே, லக்ன சுபர் தானே, பூர்வீகத்தில் வைத்து கொண்டு இருக்க வேண்டியதானே, வீட்டில் நல்லபடியாக வைத்து கொண்டு இருக்க வேண்டியதானே. எப்பவுமே இயற்கை அசுபர்கள் 5ஆம் அதிபதியாக வந்துவிட்டால் உயிரற்ற பொருட்களை வேண்டுமென்றால் மேன்மைப்படுத்தலாம், உயிருள்ள பொருட்களுக்கு சேதத்தையும் சோகத்தையும் தருவார்கள் என்பது உண்மையாகிறது. எனவே எதிரணி இருக்கக்கூடிய நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், லக்ன சுபர்கள் இயற்கை பாவியாக இருந்து அவர்கள் திசாபுத்தியை நடத்தினால் தொழில் வேண்டுமானால் பெரிதுபடுத்தி விடலாம், ஆனால் திருமணம் மற்றும் சுபகாரியங்களை செய்வதற்கு உயிருள்ள பொருட்களுக்கு சோகத்தை தந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சனியாக வருகிறார். கேட்கிறார், எங்களுடைய மகனுக்கு திருமணம் எப்பொழுது ஆகும் என்று. லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சனி, லக்ன சுபர், 7ஆம் இடத்து வீட்டினுடைய அதிபதி மேலே வருவார், அப்போ கல்யாணம் ஆக முடியும்னு சொல்ல முடியுமா? நம்ம நான் வீடு கட்டலான்னுக்கிறேன், எப்போ கட்டும்னு கேட்குறார். 4ஆம் அதிபதி மேலே 5ஆம் அதிபதி லக்ன சுபர் வருவார், அப்போ வீடு கட்டிடுவேன் போன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்தானத்தின் மீதும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் ஜொலிக்க வேண்டும் என்றால் புதன் நன்றாக இருக்க வேண்டும். அந்த புதனை ஈர்க்கக்கூடிய கிரகம் இயற்கை சுபராகவும் இருக்க வேண்டும். அங்க ஒரு கிரகம் புதன் பாதிக்கப்படுகிறது என்றால், புதன் தாய்மாமன், அங்க இயற்கை அசுபர் ஒருவர் பார்த்தால் அங்கே தாய்மாமனை உயிருள்ள காரத்துவத்தை பாதிக்கும், உயிரற்ற காரத்துவம் படிப்பை மேன்மையாக்குவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த புதனை ஒரு இயற்கை சுபர்கள் பார்த்தால் மாமனம் நன்றாக இருப்பார், அங்க கல்வியும் நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் முதலிலே. சுக்கிரன் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம், மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு சுபகிரகம். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் சனி, அவர் லக்ன சுபர்களாக இருந்தாலும் சுக்கிரன் மீது சனி பகவான் வருகின்ற பொழுது கண்டிப்பாக மனைவிக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும், வீட்டிற்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தியே தீரும். ஏன், அவர் லக்ன சுபர்களாக இருந்தாலும் இயற்கை பாவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிரணியர். எனவே இயற்கை சுபருக்கும் இயற்கை அசுபரும்
லக்ன சுபர்களாக வந்துவிட்டாலும், அதாவது இயற்கை அசுபர் லக்ன சுபர்களாக வந்துவிட்டாலும் அவர்களை ஒருபொழுதும் நன்மையை செய்ய மாட்டார்கள். இயற்கை சுபர்கள் மட்டுமே நன்மைகளை செய்வார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் புதிய பட்டிமன்றத்தில் சந்திக்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது தருமபுரியிலிருந்து எஸ் என் முத்துசாமி. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.